விலைவாசி உயர்வு ரொம்ப ஓவரா போகுது. இங்க வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் இல்ல. கேரளா நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் தமிழ்நாட்டில் இல்லை. ராகுல் காந்தி வந்ததுன்னா நாட்டுக்கு பிராப்ளம் எது எது இருக்காது. எல்லாம் பழைய மாதிரியே எல்லாமே நல்லா இருக்கும். எலெக்ஷன்ஸில் யார் ஜெயிக்கும்? எலெக்ஷனில் வந்து இப்போ வந்து யார் மக்களுக்கு நல்லது செய்கிறாங்களோ, மக்களுக்கு வந்து மக்களை கவனிக்கணும். மக்களை கவனிக்கிறது இல்லை. இவங்கள பொலிட்டிக்கலை இவங்க மேலிடம் பூரா பெரிய பெரிய ரிலையன்ஸு அம்பானியா அதானி அந்தானி இவங்கெல்லாம் வந்து அவங்கள தான் பார்க்குறாரு. மக்களை வந்து ஜெயிக்கிறதுக்கு இங்கே வந்து மக்களை பார்க்கல. மக்களுக்கு 1 ரூபா கூட போட்டு விடலை. அக்கௌண்ட்டில் 5 ரூபா போட்டு விடுறாரு, 15 லட்சம் ரூபா போடுறேன்னா அது செய்யலை. கேட்டால் நான் வந்து எலெக்ஷனுக்கு வேண்டி ஜெயிக்க சொன்னேன். இப்போ 20 லட்சம் கிட்டியதே இல்லை. இல்லை, யாருக்கும் இல்லை. 1 ரூபா கூட கிட்டியது இல்லை. ஆனால் டிஎம்கேல எடுத்துட்டால் ஒரு 1000 ரூபா தமிழ்நாட்டுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு விடுறேன் மாதம் 1000 ரூபா அவர் கொடுத்த வாக்கில் என்ன செய்கிறார், முடிஞ்ச அளவுக்கு செய்கிறார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து விலைவாசி உயர்வு ரொம்ப ஓவராக போகுது. இங்கே வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் இல்லை. கேரளா நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் தமிழ்நாட்டில் இல்லை. எல்லா மினிஸ்டர்ஸும் எல்லாமே வந்து அவங்கவிங்க மக்களை பார்க்கணும். மக்களுக்கு என்ன கூறேன், வீட்டில் படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆளுகளும் லட்சக்கணக்கான பேர் இளைஞர்கள் வேலை இல்லை. எல்லா தொழிலாளிகளும் முடங்கியிருக்கு. தொழிற்சாலைகளுக்கு வேலை இருக்குது. அதர் ஸ்டேட்டில் இருந்து எல்லாம் எஜுகேட்டட் தானே, ஆனால் வேலை இல்லை. ஆமாம், அதர் ஸ்டேட்டில் இருந்து எல்லா இந்திய ஆளுகளும் பல லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்யும். தமிழ்நாட்டு ஆளுக்கு வேலை இல்லை. அப்போது அசாம், ஒரிசா, பீகார், கல்கட்டா அனைத்து தொழிலாளர்களும் இங்கே இந்தியாவுக்குள்ளே இறங்கிச்சு. ரயில்வே ஆகட்டும், ரயில்வே துறையாகட்டும், பேங்க் துறையாகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லா ஆளுக்கும் எப்படி வந்ததுன்னே தெரியல. எல்லாமே ஹிந்தி தாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே 50% ஹிந்தி ஆள் ஆயாச்சு. இதுக்கு ஒரு முடிவு, நல்ல ஒரு முடிவு எடுத்து வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுக்கணும். மக்களை பார்க்கணும். ராகுல் காந்தி வந்து அவங்க வீடு ஒரு ஃபேமிலி வந்து இந்தியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவங்க. இந்தியாவுக்கு வந்து அவங்க குடும்பத்தவே அர்ப்பணிச்சாச்சு. ராகுல் காந்திக்கு பாதிக்கப்பட்டு அவங்க அப்பா இந்திரா காந்தி அம்மையார் ராஜீவ் காந்தி இவங்க எல்லாமே வந்து நம்ம இந்தியா சோனியா காந்தி எல்லாமே வந்து நம்ம இந்தியாவுக்கு வேண்டி ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்டு நம்ம சோசியல் சர்வீஸ்லாம் முன்னிலையில் வந்து அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர் திருச்சி வருமா? இந்தியா முன்னாடி திருச்சி வருமா? நாசமாக போகிற நாடு. ராகுல் காந்தி வந்ததுன்னா நாட்டுக்கு பிராப்ளம் எது எது இருக்காது. எல்லாம் பழைய மாதிரியே எல்லாமே நல்லா இருக்கும். நார்மல் நல்லா இருக்கும். பிரச்சனை நிறையா வந்து இருக்குது. பிரச்சனைகளை தீரணும், எல்லாம் பண்ணணும். அவர் ராகுல் காந்தி வரணும். அவர் தான் நம்ம பிரதமர் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா இந்த ராகுல் காந்தி இந்தியா முன்னாடி ஜெயிக்க போகிறேயா? 100% அதாவது 100% 100% வாய்ப்பு இருக்குது. அவர் ஜெயிப்பார். மக்கள் எல்லாம் இருக்காங்க. தேங்க்யூ.